தமிழக நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் இஷ்யூ டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா தன்னை உணர்தல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யும் பொழுது அழகா போடுறோம். தன்னை உணர்தல்ங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளை மாட்டும் பொழுது, துன்பங்கள் ஏற்படும் போது, குழந்தைகள் விஷயமா இருக்கலாம், அல்லது தாயந்தை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளை வந்து அந்த மாயையில் சிக்கிறோம். அந்த மாயைங்கிறது எந்த மாதிரி, ஒருவித புகழ்ச்சி விஷயமா இருக்கலாம், அல்லது நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு ஆலோசனை செய்யாம இருக்கலாம், அல்லது கோபப்படுறது, அல்லது எதையுமே நியாயப்படுத்துவது, இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அல்லது அடுத்தவர்களை வந்து நம்ம செய்ய தவறுகளை வந்து அடுத்தவங்க தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லலாம். அப்ப அடுத்தவங்க தான் காரணம், அல்லது வந்து நம்முடைய இயலாமையை வந்து வெளிப்பாடு வந்து சமுதாயத்தில் பழிபடுறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தின் வெளிப்பாடாக காமிக்கிறது, அல்லது இறைவன் மேலே பழிய போடுறது, நான் நல்லது செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து இறைவன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாரு, இப்படி ஒவ்வொரு நிகழ்வையுமே நம்ம வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் நிறைய இடத்துல, முதல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவித இறுக்கமான சூழ்நிலை உருவாகும், நம்ம எதையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க மாட்டோம், ஒரு பதட்டமான சூழ்நிலை இதாகும், பொருளாதார தேக்கம் உருவாகும், இப்படி நிறைய அடிக்கிட்டே போடலாம். இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன், இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அப்புறம் ஜாதகம் பார்க்க போகிறது, இப்படி நிறைய அப்புறம் விரதம் இருக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டு முறப்பாடு இப்படிலாம் சொல்றது, கண்ணீர் இப்படிலாம் நிறைய ஒரு சொல்லிட்டே போலாம். சயின்ஸ் விஞ்ஞான முறைப்படி ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே தன்னை என்னைக்கு உணர்றாங்களோ, அதாவது தன்னைனா நாம உணரணும், நம்ம வாழ்க்கையே உணரும் சக்தி வேணும். அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கறோம்ல கிராமத்தில் சில குடும்பங்களில் பாரம்பரியமாக வந்துருச்சு அப்படிலாம் நிறைய பேசுறோம். இந்த பாரம்பரியமான குடும்பங்கள், பாரம்பரியமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேசுறோம். அப்ப மெயின் நம்ம உலகத்திலேயே மிக பிரபஞ்சத்தில் என்ன சொல்ல, நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு, அதைத்தான் நம்ம வந்து தெய்வங்களை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வழிபடுறோம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்மையை விட இது மாற கிடையாது. இயற்கை வந்து அந்த தண்ணீர் அதனுடைய பாதையில் போகுது, காற்று அதனுடைய பாதையில் போகுது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்மை மாறும் பொழுது அது ஒரு வெள்ளம் அதிகமாக போய்து கோரத்தாண்டாகும், அது புயல் அதிகமாக போய்தும் போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்து. அதே போல தான் நம்மளுடைய உடல் நிலை, நம்மளுடைய மனமும் உள்ளமும் அதை எப்படி ஒழுங்காக இருக்கோ, அதை மீறி செயல்படும் பொழுது அது அதனுடைய சக்தியை வெளிப்படுத்து, அவ்வளோதான். உதாரணத்துக்கு நம்முடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட், அவ்வளோதான், அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவ்வளோதான், அது எவ்வளோ லோட் ஆகும் இவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஒரு பைக் இருக்கு, அதில் ரெண்டு பேர் போகலாம், அடிச்ச மூணு பேர் போகலாம், ஆனால் அஞ்சு பேர் போவோம் என்ன ஆகும், அல்லது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் ஆனால் 120 போனால் என்ன ஆகும், எல்லாமே மாறிடும். அப்போ இதில் என்ன நடக்குதுனா எல்லா விதத்திலையுமே ஒரு வித சக்தி இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லோடு நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி அன்பர்களே, உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு மெஷர்மெண்ட் தெரியணும், அளவுகோல் தெரியணும், உங்களை பற்றி உங்களுடைய எண்ணங்களை பற்றி அளவு தெரியணும், உங்களுடைய ஃபினான்ஸ் என்ன அளவு தெரியணும், உங்களுடைய ஹெல்த்துடைய கண்டிஷன் அளவு தெரியணும், உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அது அளவு தெரியணும், உங்களுடைய தொழிலில் எவ்வளவு அதுக்கு மெஷர்மெண்ட் தெரியணும், இப்படி உங்களுடைய பட்ஜெட்டான விஷயம் அது எவ்வளவு அப்படிங்கிறது தெரியணும். ஒவ்வொன்றையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை தரமே மாற ஆரம்பிக்கும் நண்பர்களே.
அப்ப நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும் போது யாரெல்லாம் தன்னை உணர்ந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு வந்து அதை சொல்யூஷன் பண்றாங்களோ அது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் வரவே வராது. அது ஹெல்த்தா இருக்கலாம், ஃபினான்ஸா இருக்கலாம், அது எந்த சால்வ் ஆகும் இருக்கும். ஆனா தன்னை உணரும் பொழுது எல்லாமே சரியாகும். இப்ப தன்னை உணராதும் பொழுதே நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்கு தேடுறோம். மந்திரவாதியை பார்க்க போறோம், அவரை பார்க்க போறோம், இவரை பார்க்க போறோம், ஜாதகத்தை தூடி தெரியறோம், நம்ம என்னென்னமோ செய்யறோம், நமக்கு மீறிய தவறான விஷயத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விட்டதை பிடிக்க போறோம். அப்ப எதுவுமே அன்பர்களே ஒரு தன்னை உணரும் பொழுது ஒரு ஆலோசனையான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல கூட்டணி உருவாகும், நல்ல எண்ணங்கள் உருவாகும் மனதில், ஒரு தீய சக்தி போகாது. இப்படிலாம் நம்மளுடைய தன்னை உணரும் பொழுது உங்களுக்கு அற்புதமாக இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால தினந்தோறும் நீங்கள் எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறீங்க, உங்களுக்காண்டி ஒரு மணி நேரம் உங்களுடைய மனதுக்காகவும் உங்கள் உடலுக்காகவும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இந்த பயிற்சி இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் 9344716219 கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிந்த வரைக்கும் இதை வந்து உதவி செய்கிறேன். கால் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த சேனலில் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி பதிவு மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பு போகிறோம், தொழில்வாய்ப்பு போகிறோம், பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப்புக்கெலாம் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதனால இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்போது யாரோ ஒரு நபருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நம்மளை, அதாவது தான். சரிங்களா, நன்றி, வணக்கம்.